Hi friends, welcome to Anu Treats. இன்னைக்கு நம்ம சேனல்ல மஞ்சள் பூசணிக்கால எப்படி அல்வா செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கேஜ் அளவுக்கு மஞ்சள் பூசணிக்காய் எடுத்துக்கிறேன். பாருங்க இது நல்ல இந்த உள்ள இருக்க அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துறலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க சீட்ஸ் எடுத்தாச்சு, மேலே இருக்கிற அந்த தோலை எடுத்தாச்சு. நைஃப் வச்சு தோல் எடுத்திங்கன்னா க்ளீனாக வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம துருவி எடுத்து வச்சுக்கலாம். அதைய பாருங்க துருவி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து பேன் வச்சுட்டு அடுப்பில் 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கிறேன். பாருங்கள் நெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து முந்திரி எடுத்து போட்டிருக்கிறது இல்லையா, 10 முந்திரி அளவு எடுத்துருக்குறேன். இப்போ இதையே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். நெய் அதே நெய்யில் நான் துரி வச்ச பூசணிக்காயை இதில் சேர்த்துட்டு நல்ல ஒரு டைம் வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதையே ஒரு 10 நிமிஷம் லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா வேகட்டும். இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள் நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம சர்க்கரை சேர்த்திக்கலாம். இதில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை இதில் போட்டிருக்கிறேன். ஏலக்காய் பவுடர் இதில் போட்டுக்கோங்க, 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன். இப்போ வந்து நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பு இதில் சேர்த்து நல்லா கலர் விட்டுக்கலாம். நம்ம மஞ்சள் பூசணிக்காய் அல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை அடுத்த வீடியோவில் இன்னொரு நல்ல ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.